தருமபுரி மாவட்டம் பெருநகரம் அருகே வனப்பகுதியிலிருந்து அடையாளம் தெரியாத ஆண்களை காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பெருநகரம் அடுத்த ஒகேனக்கல் சின்னாறு வனப்பகுதியில் வனத்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது துர்நாற்றம் வீசியதை அடுத்து அந்த பகுதியில் வனத்துறையினர் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது அங்கு அடையாளம் தெரியாத ஆண்குடல் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது. இதுகுறித்து ஒகேனக்கல் காவல்துறையில் தகவல் அளிக்கப்பட்ட நிலையில் நிகழ்வடத்திற்கு வந்த காவல்துறையினர் உடலை கைப்பற்றி பெருநகரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். விசாரணை மேற்கொண்டனர். சென்னை அம்பத்தூர் அருகே ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தமிழ் மாநில செயலாளரின் கார் மீது ஆசிட் வீசப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அம்பத்தூர் அடுத்த கொரட்டூர் பகுதியைச் சேர்ந்த கார்த்திக் என்பவர் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தமிழ் மாநில செயலாளராக உள்ளார். இந்நிலையில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டியின் பிறந்தநாள் விழா சூரப்பத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் பங்கேற்பதற்காக சென்ற தமிழ் மாநில செயலாளர் காரின் மீது மர்ம நபர்கள் ஆசிட் வீச சென்றனர். இதுகுறித்து அம்பத்தூர் காவல் நிலையத்தில் அவர் புகார் அளித்த நிலையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை கிழக்கு மாவட்ட ஜெகன்மோகன் மக்கள் இயக்கம் சார்பில் விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. சென்னை கிழக்கு மாவட்ட ஜெகன்மோகன் மக்கள் இயக்கம் சார்பில் ஜெகன்மோகன் பிறந்தநாள் விழா மாநில தலைவர் திருமதி ஜே ஜே சிவா முதலையிலும் மற்றும் மாநில சென்னை நிர்வாகிகளுடன் இணைந்து காஜா மைதீன் தலைமையிலும் நடைபெற்றது. கண்ணகி நகரில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது. தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டன.